Hello? Okay. இப்படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் திரு ஆர் கே சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு மட்டும் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு மட்டும் நாயகி காயத்ரி அவர்களை மேடைக்கு படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு சுகுமார் அவர்கள் நாயகன் மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்கள் விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுமா ஓகே சார் குவஸ்டன்ஸ் அங்கே மீனாட்சி கேள்வி பதில் யாராவது நான் கொடுக்க நீங்க ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் மைக் இன்னும் ஒன்னொரு இல்லை ஒரு நிமிஷம் இருக்கும் ஒரே நிமிஷம் சொல்லுங்கண்ணா வணக்கம் சொல்லுங்க இல்லை படம் டிலே ஆனதுக்கு இளையராஜா சார் காரணம் கிடையாது படம் டிலே ஆனதுக்கு இளையராஜா சார் காரணம் கிடையாது படம் வந்து டிலே ஆனதுக்கு காரணம் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ப்ரொடக்ஷன் பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயங்கள் அவருக்கு தெரியலைங்க அவர் கூட இருந்தவங்க அவருடைய நண்பர்கள் அவங்கள ராங் கைடன்ஸ் பண்ணாங்க அதுதான் இந்த தாமதத்துக்கான காரணம் வேறு எந்த காரணமுமே கிடையாது அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான காரணம் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கொரோனா அது ஒரு 2 வருஷம் போயிடுச்சு விஜய் சேவி சார் விக்ரம் படம் பண்ணிங்க அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் நன்றி அவர் வந்து அண்ணன் வந்து ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க நடிகர் திலகம் வீட்டில் வந்து ஸ்கிரிப்டை வச்சு பண்ண அப்படின்னு உங்களுக்கு வந்து நடிகர் திலகம் கூட தொடர்பு இருக்கா நேரில் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி எம்ஜிஆர் நேரில் பார்த்துருக்கீங்களா ஏதாவது சின்ன வயசில் இல்லை நான் ரெண்டு பேரையும் பார்த்ததில்லை நடிகர் திலகம் அவர்கள் இறந்து போனப்போ நான் வந்து துபாயில் வேலை பார்த்துருந்தேன் 2001 நினைக்கிறேன் 2001 தான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து போனப்போ நான் எங்கள் ஊரில் இருந்தேன் 87 இல்லையா 87 எங்கள் ஊரில் இருந்தேன் 5வது படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது சார் இது பண்ணதுங்கிறது நான் படம் பார்க்க ஆரம்பித்து நான் ரொம்ப பிரமித்து வியந்த நடிகர்கள் வந்து நடிகத்திலும் சிவாஜி கணேசன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவங்க போட்ட கணக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸு இப்போ தான் புரியுது நீங்கள் வெளியேருந்து ஒரு தொழிலை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அந்த தொழிலுக்குள்ளே போகும்போது தானே தெரியும் அதோட மகத்துவம் வந்து அதில் கிரேட்டஸ்ட் பர்சன்ஸ் யார் அவங்களோட வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரசிகனாக இருக்கிறதுக்கும் பார்வையாளர் ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கும் அதே தொழிலிருந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நேரம் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது சார் அப்புறம் ஹீரோவாக நீங்கள் நிறைய வெற்றி பெற்றிருக்கீங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் வில்லனாக நடித்த மாஸ்டர் வந்து 200 கோடி இப்போ வில்லனாக நடித்த விக்ரம் வந்து 300 கோடி ஒரு நடிகராக வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் எப்பவுமே காம்பினேஷன்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஜென்ரலாக வந்து சினிமாவில் சொல்லுவாங்க அது எனக்கும் நிறையா சொல்லிட்டே இருப்பாங்க
நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, காம்பினேஷன்ஸ் இவங்கள எப்படி கமிட் பண்ணுங்க, இப்படி ஒரு இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும், டைட்டில் இப்படினா அப்படி வந்து சேர்ந்தா அப்படி இருக்குங்க. எனக்கு எல்லா படத்தையும் அப்படி கணக்கு போட்டு பண்ண முடியல. அப்படி அப்படி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மனசு ஒத்துக்கணும். ஏன்னா சில நல்ல படங்களை கதாபாத்திரங்களை இழந்துடும் ஒரு பயம் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து அடிப்படையில் நான் வந்த இந்த நான் காசு வேணும் சம்பாதிக்க தான் வந்தேன். நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், நான் கடன் இருந்தது அதை வந்து அடைச்சிருவோமே அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் சினிமா ஈர்க்கப்பட்டுச்சு, இது மேலே மரியாதையும் அன்பும் கூடிடுச்சு. அப்போ அதை வெறும் அந்த டேர்முக்குள்ளே வைக்கிறதுக்கு மட்டும் மனசு வரல, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்குன்னு அதை போய் இப்போ நடிக்கலாமேன்னு தோணும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி அந்த கணக்குக்குள்ளே நான் எடுத்து பார்க்க மாட்டேன். பட் இந்த என்ன இருக்குது, சில படங்கள் சில அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இப்போது இப்போ சுரேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ காத்தோக்கள் ரெண்டு காதில் ஒரு அமௌண்ட் பண்ணிச்சு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அது ஃபிக்ஸ் பண்ணும்போது அது அதுக்கானதையும், சின்ன படம் பண்ணும்போது அதுக்கானதையும் பண்ணணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும். பட் மற்றபடி மோஸ்ட்லி நான் நல்ல படம் நினச்சி சின்னதாக வெளியிடும் போதெலாம் அதில் செம்மாடி தான் வாங்குகிறேன் நான் தயாரித்து பண்ணும்போதும் சரி. பட் இருந்தாலும் அந்த இயக்கமும் ஆசையும் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். விஜய் சேதுபதி, நீங்கள் சீனு ராமசாமி சொல்லும்போது நிறைய மன வருத்தங்களை பதிவு பண்ணார். நீங்கள் எப்படி இப்போ கார்த்திக் ராஜா கூட, யுவன் கூட, இளையராஜா சார் கூட எல்லாம் எந்த அளவுக்கு நட்பும் அன்பும் வச்சுருக்கீங்க? இப்போ அவங்க உங்ககிட்ட நல்ல ரேப்போல இருக்காங்களா? நான் கார்த்திக் ராஜா அவர்களை சந்தித்ததே இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனோட நான் பேசுவேன், பழகுவேன். ராஜா சார் மேலே பெரிய மரியாதை இருக்குது. ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் நான், வெற்றி சார் படத்துக்கு போனேன், நம்ம படத்துக்கு சார் கூப்பிட்டு போனேன், நான் போயிருக்கேன் நான். எப்பயுமே ராஜா சார் மேலே இருக்கிற மாதிரி அவரும் சாரும் அதை தான் சொன்னார், அந்த மரியாதையும் அன்பும் எப்பயுமே இருக்கும். அது சில இடத்துல சில ஹர்ட் நடந்து அவர் பதிவு பண்ணார் இல்லையா, அதுவும் அழகாக சொன்னார். கோபம் கூட ஒரு வெளிக்காட்ட முடியாத ஒரு அன்பு தான் சொல்லிட்டு, அது அவ்வளோதான், எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான், அது மேலே ஒன்றும் இல்லை. இப்படி பார்த்தா திரும்பி போட்டு ராஜா சார் பாட்டு கேட்க மாட்டோமான்னு, அது கேட்காம எப்படி இருப்பணுமோ, அதில் மயங்க மாட்டோமான, அது இயல்பு தானே. அது இதுக்கு நான் பதில் சொல்லணுமா அவர் பதில் சொல்லணுமா? ஆ, என்ன கோபமாக கேட்டான், என்ன பதில் சொல்லட்டோம்? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணன் இதை ரொம்ப கேட்டேன், சொல்லுங்க. நாளைக்கு காலைல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே, நான் இதை எப்படின்னு சொல்கிறது இல்லைண்ணே. இது என்ன முதல்ல நிறைய இடத்துல சொல்லிட்டு திரும்பி திரும்பி சொன்னால் அது இதுவாக இருக்கும். ஆனால் அது ஒரு என் பார்வை இல்லை. ஓகே, அது ஒரு மாய, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்படி இருந்தால் தான் இது தான் எல்லாருக்கும், அவங்க என் ஜான் உடம்புக்கு அந்த எட்டு ஜான் தனித்தனியோ, அப்படி தான் தனித்தனி எல்லாருடைய சிந்தனையும் உடலும் அறிவும் தனித்தனி. அது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். நான் அது மற்றவங்ககிட்ட போய் திணிக்க முடியாது, நான் என்கிட்ட நான் வச்சுக்கிறேன். நான் அதை தேவைப்படுது, டிமாண்ட் பண்ணுது, என்னால் அதை பண்ண முடியும்னா பண்ணுவேன். ஒரு வேளை முடியலன்னா முடியாது, படத்தை ஸ்பாயில் பண்ண விடாதுன்னு பண்ண மாட்டேன். இப்போ நானும் ரோடிதான் பண்ணும்போது நான் நல்ல வெயிட்டில் இருந்தேன், விக்கிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், விக்கி நான் நீ அந்த கதைக்கு உண்டான ஆளை மாற முடியாது விக்கி, அதனால் வேறு யாராக வச்சு பண்ண, நான் இன்னும் நாலஞ்சு ஹீரோ ரெஃபர் பண்ணேன் நான். அப்போது சில பேருக்கு அந்த கதை பிடிக்கலை, புரியல. அப்போது நான் எட்டு நாள் சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். அது இறக்கணுங்கிறது அது சரியாக தப்பா இருந்தது. நான் ஒரு மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, டச் தெரபி மேடம், அவங்ககிட்ட போயிட்டு நிறைய பேர் அப்போ ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. அப்படி தான் நேச்சுரலாக இருந்த வகையில் தான் ட்ரை பண்ணும். சில சமயம் அது முடியும்னு தோணும், சில சமயம் முடியலன்னா அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு தோணும், சில சமயம் வேணான்னு சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. கடைசியில் வந்து விழுவுறது என்னமோ நடிகர்கள் மேலே வந்து விழலாம், ஆனால் நாங்கள் அதுக்கு பின்னாடி நடந்த எல்லாத்தையும் வந்து மேடையில் சொல்ல முடியாதுல்ல. ஒரு முறையே சொல்லுவோம், வேணாம் டேட் இடிக்கும் தப்பாகிடும் அப்படின்னு எல்லா கணக்கும் சில சமயம் சொல்லுவோம், சில சமயம் எமோஷனல் ஒரு காரணமாக இருக்கும், சரி நம்ம முடியும்னு நினச்சி பண்ணுற சமயம் தான். ஸோ அதனால் நாளைக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நடக்கிறது எதுவுமே நான் கணிக்கிறது இல்லை. நான் வாட்டுக்கு ஒரு ஆனால் அது ட்ரை பண்ணுறேன்னே, நான் அதில் முயற்சி மட்டும்தான் எடுக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இது வந்தால் ஆடியன்ஸ் அப்படிலாம் தோணவே தோணாதுண்ணே, பயம் மட்டும்தான் இருக்கும். விஜய், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே நான் மானிட்டர் 99% பார்க்க மாட்டேன், ஏன்னா என்னாலே நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் உள்ள நான் உழுந்து நடிக்கிறமான்னு மட்டும்தான் இருக்கும். நான் ஒரு பார்த்துருந்தா ஒரு படத்தில் ஒரு 10% மானிட்டர் பார்த்ததுனால பெரிய விஷயம், மற்றபடி எனக்கு தேவையில்லாமல் போய் பார்க்க மாட்டேன். டைரக்டரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணுறோம். ஸோ அதனால் எனக்கு அந்த கணக்கே வராது. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது முடிஞ்சு டப்பிங்கில் பார்ப்போம், அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாலும் ஒரு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து அந்த டென்ஷனோடு மட்டும்தான் இருக்குது. அது எத்தனை படம் நடித்தாலும் பட்டாம்பூச்சி அடி வயிற்றில் பறக்க தான் செய்யும், அது ஒன்று பண்ண முடியாது. நன்றி.
விஜய், அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ பென்ஸ்ன்னு நிறைய காரோடைய ஆசைகள்லாம் இயக்குனர் பதிவு பண்ணார். ஆர் கே சுரேஷ் வாங்கி தருவார், மாமா மச்சான்னு சொல்லணும். நீங்கள் குரு வணக்கமாக நிறைய விஷயங்கள் அவர் மேலே வச்சுருக்கீங்க, அது அவர் மைக் கேட்குறாரு. இல்லை நான் நாங்கள் தனியாக பார்த்து எல்லாத்தையும் மேடையேற்றி தான் சொல்லணும். சார், காயத்ரிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலம்லேருந்து விஜய் சேதுபதி கூட நிறைய விதவிதமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க. இந்த ஜேர்னி, இந்த ட்ராவல், அவர்கிட்ட இருக்க சேஞ்ச் ஓவர், என்ன டேக் அவே இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, என்ன பார்க்குறீங்க? அவர் ரொம்ப இவால்வ் ஆயிருக்கார் ஒரு ஆக்டராக. நடுவில் கொஞ்சம் பக்கத்து காண டைமில் எனக்கு ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் நர்வஸாக இருந்தார். இது ஓகேவா ஓகேவான்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஷூட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து. அங்கேருந்தே இன்னைக்கு எந்த மேடையில் போனாலுமே நடிப்பின் அரக்கர் அப்படின்றாரு. அந்த க்ரோத் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னென்னா, இவ்வளோ படம் நடிக்கிறோம், நம்மளால் வெரைட்டி கொடுக்க முடியுமா? இன்னும் நான் வந்து பிரேக் பண்ணி, இதுதான் என் லிமிட்னா அதையும் பிரேக் பண்ணி நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லி பூஜா தேவரியை வச்சு, ஒரு ஆக்டிங் கோச் வச்சு அவங்க பண்ணது நான் பாராட்டுறேன். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஒரு லெவலுக்கு போன அப்புறமா நான் என்ன பண்ணாலும் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட் வராமல், இல்லை இது எதுவுமே யோசிக்காமல் நான் ஒரு ஆக்டராக எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து நான் பாராட்டுறேன். ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் பிக்கெஸ்ட் ப்ரோக்ரெஸ் டில் நவ் டில் டே. விஜய் சேவி சார், இந்த காரு இதெல்லாம் வந்ததுனால கேட்குறோம், எங்கள் இந்த விக்ரம் படம் இந்த 300 கோடியில் சந்தனத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, அசன் டைரக்டருக்கு பைக் கொடுத்தாரு, சூர்யாவுக்கு வந்து வாட்ச் கொடுத்தாரு, சந்தனத்துக்கு வந்து கமல் சார் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கமல் சாரோட நடிக்கிற வாய்ப்பை கொடுத்தாரு. அது பெரியதா என்னங்க, அது ஏங்க அது இவ்வளோ பெரிய விஷயங்க. அது வாழ்நாளில் வந்து நான் கற்பனை கூட பண்ணதில்லைங்க. நான் நடிகனாங்கிறதே கற்பனை பண்ணல. அப்புறம் அவர் வீட்டில் ரெண்டு படம், ரம்மி அப்புறம் நிக்கில் இருந்தார், ரம்மி நடுவில் கொஞ்சம் ஆடி லான்ச் பண்ணோம், நானும் காயத்ரியும் போயிருக்கோம். ஸோ அப்போ அப்பயும் கற்பனை பண்ணல. நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போன போதும் கற்பனை பண்ணல. ஸோ எத்தனை நான் ஒரு முறையோட யோசிக்கலை நான் இப்படிலாம் நடக்கணும். நான் அதனால் வளர்ப்பேன் சார், மனுஷனாக இருக்கிற இப்போ என் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிற ஒரு 43 வருஷத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போடுற பிளான் ரொம்ப சின்னது. வாழ்க்கை பல கோடி வருஷமாகவும் கலை பல கோடி வருஷமாகவும் இருக்குது இந்த உலகத்தில். அது போடுற பிளான் தான் கிரேட்டஸ்ட். பண்ண பேசாமல் சரண்டர் ஆகிறது பெட்ரு. நான் சரண்டர் ஆகிறது தான் சிறப்புன்னு தோணுது. ஐயா ஐயா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கார் ஆசைன்னு ஒரு சொன்னீங்கல்ல, அது நான் எனக்கு நான் வந்து கேட்கவே இல்லை. அவராக தான் கேட்ட மாமா, நான் பாட்டு நின்றுட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து அவராக தான் சொன்னாப்புல. மாமா எனக்கு பென்ஸுக்காரனா கூட என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவராக வந்து என்கிட்ட சொன்னாப்புல 25 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுன்னா பென்ஸுக்கார ஒன்று வாங்கி தரினார். உடனே பக்கத்தில் இருக்கிற விக்னேஷை கூப்பிட்டு பென்ஸுக்கார என்ன வரடான்னு கேட்டேன். அது ஒரு 1 கோடி ரூபா இருக்குது சார், நான் விடுற அண்ணிலேருந்து ப்ரொமோஷன் ஏற்றுவோம்டா அப்படின்னு. ஒரு சாரி சார், ஒரு நிஜமாகவே அவர் வந்து 1 கோடி ரூபா இல்லை, எவ்வளோக்குன்னா கார் வாங்கக்கூடிய அளவுக்கு படம் எடுக்கக்கூடிய மனுஷன்தான். தென்மேற்கு பருவ காலத்துல சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு ஃபில்ம் மேக்கிங் அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. கதையை அவ்வளோ அழகாக யோசிக்கிறீங்க, மண் சார்ந்து யோசிக்கிறீங்க, எமோஷனாக இருக்குது. வாங்கலை ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுவோன்னு கேட்குறேன், நிஜமாக நல்ல ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நல்லா காசு பார்த்துக்கலாம் சார் சொல்கிறேன். நான் ஒரு குத்துப்பாட்டு வைப்போம், ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுவோம். நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நான் ரொம்ப கெஞ்சி மக்க கலங்கப்பா பாட்டு வச்சார். ஆமாம், அவருக்கு அவர் அப்படி ஆசைப்படக்கூடிய ஆள்லாம் இல்லை. அவர் நினச்சா நிஜமாகவே அந்த கதைகள்லாம் எழுத முடியும், அவரால் அது முடியக்கூடிய ஒரு மனுஷன். அது முடியாமலாம் இல்லை, ஆனால் அவருக்கு ஒன்று வச்சுருக்காரு, நான் பண்ணுற படங்கள் இப்படி இருக்கணும். இது சரி, நான் இப்போ தான் ஓரளவு சொல்லியிருக்கார் சார், அவனுக்கு சண்டை படம் தானடா, சண்டை படனே பேர் வச்சு சண்டை படம் எடுப்பான்டா அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அதனால் நான் தான் அவர் இழுத்துக்கிட்டே இருக்கேன், உங்களால் இவ்வளோ யோசிக்கிற மனுஷன் அந்த பக்கம் போகலாம் வாங்க அப்படின்னு. அது பேர் கமர்ஷியல் இல்லைங்க அது, ஏன்னா கதையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்கூட ஒரு மனுஷன், ரொம்ப மண் சார்ந்து இருக்கும், எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மக்களுக்கு வந்து புரியறதுலாம் தலையை சொரிய வேண்டாம், சிம்பிளாக கடத்திடுவார். சண்டை காட்சியும் நல்லா இன்னும் கொஞ்சம் குத்துப்பாட்டெலாம் கொஞ்சம் வச்சுப்போங்க சார், என்ன சார் என்ன சார் இருக்குது அப்படின்னு. இப்போ தான் ஏதோ வந்திருக்காப்புல. ஸோ அதனால் அவர் அப்படி ஆசைப்பட்ட ஆளாக இருந்தால் அவர் எப்பயுமே அவரால் அது முடியக்கூடிய ஆளுன்னு தான்.
தர்மதுர ட்ரெய்லருக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான், இதை மாச கமர்ஷியலாக எப்படி காட்டலாம் அப்படின்னு. அப்போ படத்துலேருந்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன், மிஞ்சி போனால் ஒரு பக்கெட் எடுத்து அடிக்கிற ஷார்ட் வச்சுருக்காரு. நான் அப்படியே யோசிச்சு சரி இதை வச்சு நம்ம ஆக்ஷனை கொண்டு வந்து இந்தியா விற்கலான்னு சொல்லி யூஸ் பண்ணோம். இன்னொன்று இருந்தது, நான் தர்மதுரையில் வந்து அந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் இருப்பார், அவருக்கு எனக்கு சண்டை வரும். நான் சொன்னேன், சார் சண்டை மட்டும் கொஞ்சம் நம்ம மண் இருக்கிற கிரவுண்டில் எடுப்போம், புழுதி பறக்க எடுத்துக்கலாம் சார் சண்டையை அப்படின்னு நான் கேஞ்சிடேன். ஒரு ரெண்டு நாள் ஃபைட் எடுப்போம் சார், மாதம் எடுத்துருவோம் சார். டேய் அவன் தான் நான் கடைசியில் வந்து அவனை காப்பாற்றணும், இப்போ அடித்து அவன் எப்போ காப்பாற்றணும் சார், அவன் அஞ்சு வருஷத்தில் மறந்துடான்னு வச்சுக்கோங்க சார், வாங்க சார் சண்டை எடுப்போம்னு சொன்னேன். அப்பயும் ஒத்துக்கல, இடம்பூர்லேயே உள்ள மட்டும்தான் ஒத்துக்கிட்டார். அப்பயும் உஷாராகிட்டார், இடம்பூரில் இன்னும் வரல சார். அது தயாரிப்பாளர் கேளுங்க, நன்றி. உங்க வாக்கு பலி கேட்டான், இப்பெல்லாம் என்கரேஜ் பண்ணாதான் நிறைய சின்ன பொண்ணு நிறைய நடிக்க வர்ற பொண்ணுங்க வந்து அம்பாவெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரும். நான் நான்மகன்ல படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன் சார், அப்போ வந்து சார் இங்கே லாஜ் ரோடு காலனியில் ஷூட் போயிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து சார் என்னை போய் திரும்பி ஷேவ் பண்ணுறா சொன்னாங்க சார், பக்கத்தில் சலூன் கடையில் போயிட்டு ஷேவ் பண்ணான். அப்போ அந்த அண்ணன் உட்காந்துருந்தார், அந்த அண்ணன் சொன்னார், தம்பி சலூனில் படம் எடுக்க சொல்லுங்கள், ஒரு சீனாவது ஒரு காட்சியாக வைக்க சொல்லுங்கள், சலூனில் காட்சியை தான் அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து படத்தில் லிஸ்ட் சொல்கிறாப்புல. நான் வந்து நன்றிண்ணே இந்த இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. தமிழ் படங்கள் பெரும்பாலும் வந்து ரெஜெயின் மூவி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ முதல் படம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த முரண்பாடுகள் ரீசெண்ட் டைமில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுறீங்க, முரண்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது போச்சா உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் கழிச்சுதா சார்? சினிமா வேறு அரசியல் வேறு, சினிமாக்குள்ளே எப்போதும் அரசியல் கொண்டு வர வேணாம். இன்னொன்று, இந்த படத்தை சிட்டி வாங்கியிருக்கிறது ரெட்ஜெயின்ட் தான். அண்ட் ஒரு தயாரிப்பாளராக ரெட்ஜெயின்ட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு படம் வந்து 100 கோடி ரூபா கலெக்ட் ஆனால் இவங்க டேர்ம்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப நல்லது, அவங்க கொடுக்குற ரெவன்யூ ரொம்ப நல்லது, பர்சன்டேஜும் ஹையாக இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி ரூபா கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஷேர் டேர்ம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 50-50 போகும். ஸோ இவங்க வந்து அதிக டேர்ம்ஸில் ப்ரொடியூசருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ரெட்ஜெயின்ட் வரவேற்கத்தக்கதான், ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ Studio 9 எங்களை போன்ற நிறுவனங்கள் இருக்காங்க, ஸோ அவங்களும் நல்ல நல்ல படங்களை நாங்களும் வெளியிடுறோம். இப்போ அடுத்து வரக்கூடிய பெரிய படங்கள் அப்படிலாம் எந்த கம்பல் பண்ணி எங்களுக்கு தான் படம் வேணும்னு அவங்க கேட்டதும் கிடையாது. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, அடுத்து ஒரு ரெண்டு பெரிய படம் வெளியிடுறோம். ஒரு அதான் நான் நான் அதை ஒத்துக்கலையே, இப்போ ஒத்துக்கலை தானே சொன்னேன். அடுத்த படத்துக்கு நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அதான் அதுதான் இப்போ நான் பதில் சொல்லிட்டேனே சார். அதுக்கு இப்போ இடம்பொருளியவள் தானே, இடம்பொருளியவள் அதுக்கான முயற்சிகள் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். அந்த படம் இப்போ நான் பார்த்தேன், நானும் அவருடைய தயாரிப்பாளர் திருப்பதி பிரதர்ஸ் போஸ் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்னொரு 3 பேரோடு சேர்ந்து அந்த படத்தை நான் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. இன்னும் சொல்லப்போனால் கதாநாயகன் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கேட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் அவர் உடற்பயிற்சி பண்ணி கொஞ்சம் லைட்டாக மெலிஞ்ச மாதிரி தான் இருக்காப்புல, கொஞ்சம் எங் கெட்டப்பாக இருக்காப்புல. ஏன்னா படம் ரொம்ப அப்படியே அற்புதமாக இருக்குது. ஏன்னா இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறதுன்னா, அந்த படத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அதன் மீது ஃபைனான்ஸ் ஏதாவது அப்படி கொடுத்தவங்க இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா அந்த படம், அந்த படத்தின் மூலமாக ஏதோ வர வேண்டிய ஒன்று உங்களுக்கு வராமல் போயிடும். எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தை வந்து கருளே சாகிறத விரும்ப மாட்டாளோ, அது மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படத்தை ஒரு பொதுவான ஒரு ஆள் வச்சு நீங்கள் வெளியிட்டு அதில் வர்ற பணத்தை அதை தயாரிப்பாளர் அப்படி தான் சொல்கிறார், அப்படியே கொடுத்துருவோன்னு தான் சொல்கிறார்.
அப்படியே நீங்கள் எடுத்து அந்த படத்துக்கு உயிர் கொடுங்க. ஏன்னா அதில் கவிதா ரவி அண்ணன் மாதிரி மிகச்சிறந்த எண்ணற்ற புதுமுக நடிகர்கள். நான் இந்த நேரத்தை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். விஜய் சேதுபதியோட பெருந்தன்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு ஹீரோ சார், நான் இப்படி ஒரு படம் பண்ணுறோம், இத்தனை கோடியில் ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் என்னை சுற்றி நடிக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நல்ல பிரபலமான நடிகர்களை போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் இதுவரைக்கும் சேது அப்படி சொன்னதே கிடையாது, அப்படி ஒரு நிர்பந்தத்தை எனக்கு கொடுத்ததே கிடையாது. அப்போ நிறைய திறமையான இளைஞர்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ் நான் கொடுக்குறேன். அது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம எடுக்கிறது கதைப்படம், ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கணும் படங்கள். இந்த படங்கள் நல்லபடியாக வரணும், அப்போ அந்த புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்தால் அவங்களுடைய பிரார்த்தனையும் சேர்ந்து, அவங்க பெற்றோருடைய பிரார்த்தனையும் சேர்ந்து எனக்கு வந்து அந்த படம் மேலும் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தான். அது மாதிரி அந்த இடம்பொருள் ஏவலுக்குள்ள நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இன்னும் 4-5 வருஷம்தான் ஆயிருக்கு, நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ஸோ கலைஞர்கள் இருக்காங்க. அந்த ஒரு கலை படைப்பை முடக்கக்கூடாது. அந்த அதனால் அது சம்மந்தப்பட்டவங்க முன் வந்து அதை திரைக்கு கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இயக்குநர்கள் தான், அதாவது கடைசி விவசாயிக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் தான், மணிகண்டன் தான் காரணம். அது ஒரு அற்புதமான படம் அது. அது முதல்ல இந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. அது அவ்வளோ உற்சாகத்தை கொடுத்துச்சு. அந்த படம் எங்களுக்கு வியாபாரமாக பெரும் தோல்வியாக இருந்தாலும் அது பார்த்த வரைக்கும் அவங்க வந்து மக்கள் பாராட்டி எழுதின வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய காயத்தில் ஒரு மயிலிற வச்சு தடவன மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் சார் தான் காரணம். அந்த வசனம் அப்படி எழுதப்படுது. ஸோ அதுக்கு இல்லை நான் இல்லை என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் இல்லை, எனக்கு அதை ரசித்து நான் டெலிவரி பண்ணுறேன். அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. சிந்தனை அவர்களுடையது. இல்லை, நான் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, நான் அந்த விஷயத்தில் காயப்பட்டேன், என் மன ரீதியாக நான் காயப்பட்டேன், அது உண்மை. அதை வந்து நான் கேட்கும்போது எனக்கு சரியான பதில் இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் இயக்குனர் அமீர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் எனக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக இருந்தாப்புல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி இப்போ என்ன வேணும் உங்களை அட்லீஸ்ட் அந்த லிரிக் பேப்பரையாவது கொடுக்க சொல்லுங்கள், நான் செக் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டோன்னா அப்போ அவர் தான் ஃபோன் பண்ணி அந்த லிரிக் பேப்பர் எனக்கு கொடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லிரிக் பேப்பர் எனக்கு வந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நாம் நேசித்து நம்ம விரும்பி நம்ம தேடி போகும்போது காரணம் தெரியாமல் நிராகரிக்கப்படுறது இருக்கு இல்லையா, அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் இதை நான் மைக்கில் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா நான் உங்களோட பணிபுரியறதுக்கு திரும்ப ஆசைப்பட்றேன். அது மாதிரி மைண்டில் ஒரு ஏதாவது கருத்து இருந்து ஷேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு எது இல்லை. அதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது சார். ஒன்று, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்புனா வேறு ஒன்றுமே கிடையாது. பாட்டே இல்லாமல் பாட்டை எடுத்துட்டேன். பாட்டே வாங்காமல் பாட்டை எடுத்து ஃபுல் படமும் நான் வச்சுருந்தனால என்னை அவங்க கூப்பிட்டு கதையோ சிச்சுவேஷனோ கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்போ அவர் படத்தை பார்க்கும்போது இதுதான் பாட்டு ரைட்டு போடுறா பண்ண பொறுத்து சின்ன குயில்னு போட்டார். அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பாட்டை போட்டார். இதுதான் உண்மை. ஆனால் நியாயப்படிக்கு அவர் என்னை சந்திச்சிருந்தாருன்னா அந்த சந்திப்பு வந்து ரொம்ப ஒரு இனிமையான சந்திப்பாக இருந்திருக்கும். நான் அவரோடு பேசுவதற்கு 1000 வார்த்தைகளை நான் வந்து கோர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் மல்லிகைப்பூ மாதிரி கையில். அப்படியே அள்ளி அவர் மேலே போட்டிருப்பேன். அதனால தான் வந்து அது வந்து இருந்துச்சு. அதுக்கு காரணம் கேட்க போகும்போது அது காரணம் வந்து அவங்க பிரதரை போய் சொன்னாங்க. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நல்ல மனுஷன்.
ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத அவரும் புரிஞ்சுக்கிறோம், மிஸ்டர் கார்த்திக் ராஜாவும் என்னை புரிஞ்சுக்கிறோன்றக்காண்டி தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே சார், ஓகே சார், அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஒரே எல்லாருக்கும் அடைய எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லா பிரசன்ட் மீடியா எல்லாரோட ஒத்துழைப்பும் இந்த மாமனிதனோட படத்துக்கு வேணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வெளியீட்டு நிறுவனமாக ரொம்ப ஒரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸில் வர்ற படங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா கொரோனா காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும். அதெல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியே வருது இந்த படம். மாமனிதன் வந்து ஒரு 100% ஒரு கமர்ஷியல் ஓரியன்ட் படம். ஸோ ஆஸ் அ ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் விரைவில் வந்து அந்த படத்தை பார்ப்பீங்க. 23rd நினைக்கிறேன், 24 ரிலீஸ்யா, 23 இது ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் ஷோ பார்ப்பீங்க. 22 இல்லை 23 நிக்கில் ஒரு சார் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு தரமான படமாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. அண்ட் முக்கியமாக இந்த படத்தை நார்த் சவுத் வாங்கியிருக்கிறது வந்து என்னோடய நெருங்கிய நண்பர் பார்ட்னர் யுவர் பேக்கஸ் கிருஷ்ணா. இன்றைக்கி அவரால் வர முடியல. இந்த படத்தில் வர்ற மொத்த வருமானத்தையும் இந்த படத்தில் அவர் வாங்கினது போக வர்ற மொத்த வருமானத்தையும் வந்து பள்ளி கல்வி செலவுக்காகவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் வந்து மொத்தமாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்ல சொன்னார் அவர் வராதனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. கண்ணா காடு குறனாக ஓடுறேன்ற இது